வணக்கம் விதிகளின் உலக செய்திகள் ஆப்கானிஸ்தானில் ஹசாரா இனத்தைச் சேர்ந்த பனிரெண்டு வயது சிறுமி உட்பட பதிமூன்று பேரை தலிபான்கள் சுட்டுக் கொன்ற சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் எட்டு சிறுவர்கள் பசி பட்டினியால் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது மேற்கு காபூலில் வசித்து வரும் ஹசாரா இன மக்கள் பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வருவதாகவும் அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் முறையாக கிடைக்கவில்லை என்றும் இதனால் பசி பட்டினியால் எட்டு சிறுவர்கள் பலியாகி இருப்பதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார் தைவானில் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி இரண்டாக பதிவாகி உள்ளது இதில் கட்டிடங்கள் மற்றும் வீடுகள் குலுங்கியதால் மக்கள் பீதியில் உறைந்தனர் இது அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாகவும் இதன் சக்தி வாய்ந்த அதிர்வுகள் தலைநகர் தைபே வரை உணரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நைஜீரியாவின் ஒயோ மாகாணத்தில் உள்ள சிறைச்சாலையில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் எண்ணூறு கைதிகள் தப்பி ஓடினர் பயங்கரவாத செயல்கள் கொலை கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகளில் கைதான குற்றவாளிகள் இச்சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் சிறைச்சாலைக்குள் துப்பாக்கி வெடிகுண்டுகள் மற்றும் பயங்கர ஆயுதங்களுடன் நுழைந்த ஒரு கும்பல் சிறைக்காவலர்கள் மீது கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தினர் இதனை அடுத்து சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் எண்ணூறு கைதிகளை விடுதலை செய்தனர் இதனைத் தொடர்ந்து கைதிகள் அனைவரும் சிறையில் இருந்து தப்பியோடினர் இதில் சிலர் பிடிபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவில் பள்ளி மாணவர்களின் வீட்டுப்பாட அழுத்தம் மற்றும் சிறப்பு வகுப்புகள் தொடர்பான அழுத்தத்தை குறைக்கும் வகையில் புதிய கல்வி சட்டத்தை சீன அரசு கொண்டு வந்துள்ளது இதனை அடுத்து குழந்தைகள் போதுமான நேரம் ஓய்வெடுக்கவும் உடற்பயிற்சி செய்யவும் அதிக நேரத்தை இணையத்தில் செலவழிக்காமல் இருப்பதை உறுதி செய்யுமாறும் குழந்தைகளின் பெற்றோர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில்தான் ஆறு மற்றும் ஏழு வயது குழந்தைகளுக்கான எழுத்து தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் நூறு கோடி டோஸ் தடுப்பூசி போட்டு சாதனை படைக்கப்பட்டதாக மோடி தலைமையிலான இந்திய அரசு அண்மையில் அறிவித்தது இந்நிலையில் நூறு கோடி டோஸ் தடுப்பூசி போடப்பட்டதாக கூறுவது தவறான தகவல் என்று சிவசேனா தலைவரும் எம்பியுமான சஞ்சய் ராவத் கூறியுள்ளார் நூறு கோடி டோஸ் தடுப்பூசி போடப்பட்டதாக கூறுவது உண்மை இல்லை என்றும் இந்த எண்ணிக்கையை யார் கணக்கிட்டார்கள் இன்னும் எவ்வளவு பொய்களை கூறுவீர்கள் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் எத்தனை சுற்றுகளாக தடுப்பூசிகள் போடப்பட்டன எத்தனை பேருக்கு போடப்பட்டது என்ற கணக்குகள் தெளிவாக இருப்பதாகவும் இதில் சிரிப்பதை தவிர வேறெதுவும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்று டெல்லியில் நடைபெறும் விழாவில் நடிகர் ரஜினிகாந்துக்கு தாதா சாஹிப் பால்கே விருது வழங்கப்பட உள்ளது இந்நிலையில் இன்று தமக்கு இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் இருப்பதாக ரஜினிகாந்த் தமது ட்விட்டரில் தெரிவித்துள்ளார் ஒன்று தாதா சாஹிப் பால்கே விருது மற்றும் இரண்டாவது தம்முடைய மகள் சவுந்தர்யா விசாகன் உருவாக்கியிருக்கும் செயலி என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்கள் தெரிவிக்க விரும்பும் கருத்துகளையும் விஷயங்களையும் இனி அவர்களது குரலிலேயே எந்த மொழியிலும் இந்த செயலியில் பதிவிடலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் அம்மா உணவகங்களுக்கு மூடு விழாக்கான முயற்சிகள் நடப்பதாக கூறப்படும் நிலையில் தமிழக அரசுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் மக்கள் நீதிமய்யம் கட்சி தலைவர் கமல் உள்ளிட்டோர் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர் இந்த உணவகங்களால் பயனடைந்து வரும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கோபம் அடைந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன மலிவு விலையில் தரமான உணவு சாப்பிடுவதற்காக ஈராயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு அம்மா உணவகம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் அணி பத்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியாவை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது துபாயில் நடைபெற்று வரும் ஏழாவது டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் பனிரெண்டு சுற்றில் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதின முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி இருபது ஓவர் முடிவில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி ஐம்பத்தி ஒரு ரன்கள் எடுத்தது இதையடுத்து நூற்றி ஐம்பத்தி இரண்டு ரன்கள் என்ற இலக்குடன் விளையாடிய பாகிஸ்தான் அணி பதினேழு புள்ளி ஐந்தாவது ஓவர் முடிவில் விக்கெட் இழப்பின்றி நூற்றி ஐம்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்து டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியில் பத்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்